ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். கண்ணனுடைய லீலைகளை பார்ப்போமா? கண்ணனின் லீலைகளில் இன்று பௌர்ணமி, அதாவது அவன் கண்ணன் சொல்லும் அன்று பௌர்ணமி வருகிறது. அன்று மலை மேல் பார்த்தாலே அவ்வளோ வெளிச்சமாக இருக்கிறது, இரவை போல தெரியவில்லை. அந்த வெளிச்சத்தை பார்ப்பதற்காக பலராமன், கண்ணன், யசோதை, ரோஹிணி எல்லோரும் வீட்டின் வெளியே வந்து பார்க்கிறார்கள். அப்பொழுது இந்த நிலவை காமித்து அமுது ஊட்டலாம் என்று யசோதை கையில் அமுது எடுத்து வருகிறான். அப்பொழுது பார்த்தால் கண்ணனை காணோம். அவன் எங்கு சென்றிருக்கிறான் என்று யோசிச்சு கொண்டிருக்கும் பொழுது அவன் அங்கே உள்ள வீட்டுக்குள்ளேயே செல்கிறான். வீட்டுக்குள்ளே சென்று ஒரு பெரிய மண்பானை எடுத்து வந்து தண்ணியை தூக்க முடியாமல் தூக்கினான். ஐயோ அம்மா, என்னால் தூக்க முடியவில்லையே என்று நினைத்து தன்னால் இயன்ற அளவிற்கு தூக்கி கொண்டு வருகிறான். அப்பொழுது தண்ணியெல்லாம் கீழே விழுகிறது. இருந்தாலும் அதில் எட்டி பார்த்தால் நிலவு குடத்தில் தெரிகிறது. இதை வைத்து ஒரு விளையாட்டு காட்டலாம் நம் யசோதை அம்மாளுக்கு என்று தூக்கி வருகிறான். யசோதை அம்மாளிடம் கொண்டு வந்து நான் இன்று ஒரு விளையாட்டு காட்டுகிறேன், எல்லோரும் பாருங்கள் என்று காண்பிக்கிறான். என்ன விளையாட்டு என்று எல்லாரும் ஆவலுடன் இருக்கிறார்கள். நிலவு பாருங்கள், என் குடத்தில் தெரிகிறது. அதே இந்த குடத்தில் யசோதை அம்மாளிடம் இருந்து காட்டினா தெரியுது. அதே ரோஹிணி அம்மாளிடம் சென்றாலும் தெரிகிறது. நிலவு என் பின்னாலேயே திரும்பி திரும்பி வருகிறது. இப்பொழுது நான் யசோதை அம்மாளிடம் போகிறேன், ரோஹிணி அம்மாளிடம் போகிறேன், யசோதை அம்மாளிடம் போகிறேன், ரோஹிணி அம்மாளிடம் போகிறேன். இப்படி மாற்றி மாற்றி போனால் நிலவும் தெரிகிறது, நானும் அதை ரசிக்கிறேன். இது ஒரு விளையாட்டு பாருங்களேன், நான் என் பின்னாடியே வருகிறது நம்ம சொல்லுவோம் பாருங்களேன். அதுபோல கண்ணன் குடத்தில் நிலவை காட்டுகிறான், எல்லோரும் ரசித்து பார்க்குறாங்க. இன்று பௌர்ணமியினால் அன்றே உணவு முற்றத்தில் அமர்ந்து சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து யசோதையும் பசங்களுக்கு இருவருக்கும் உணவு எடுத்து வந்து நிலவை பற்றி கூறுகிறாள். பௌர்ணமி அன்றே பெருமாளுக்கு உகந்த நாள் என்றும் இரண்டாவது அமாவாசை பௌர்ணமி இரண்டும் விளக்கி கொண்டு சொல்கிறாள். பின்னர் கண்ணனை தூக்கி கொண்டு சூப்பராக விளையாட்டு காட்டினாய் கண்ணா, இன்று எங்களுக்கு பொழுது போய்விட்டது என்று கண்ணனை தூக்கி கொஞ்சி கொண்டு இருந்துவிட்டு நான் அமுது ஊட்டுகிறேன் இந்த நிலவை பார்த்தே அப்படி என்று சொல்லி அமுது ஊட்டுகிறாள். கண்ணனும் ஆசை ஆசையாக சாப்பிடுகிறாள். அங்கே ரோஹிணி பலராமனுக்கு ஊட்ட இங்கே கண்ணனுக்கு ஊட்டுகிறாள் யசோதை. பின்னர் அமுது ஊட்ட பின் இந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் புல்லாங்குழல் வாசித்தால் நன்றாக இருக்கும் என்று தான் கற்ற வித்தையான புல்லாங்குழலை எடுத்து வாசிக்கிறான். நாமும் கேட்போமா அவன் எவ்வளவு அருமையாக புல்லாங்குழல் வாசிக்கின்றான். எல்லோரும் ஆசை ஆசையாக இந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் ஒரு இனிமையான இசை கேட்க கேட்க எல்லோருக்கும் ஆசை வருகிறது. பாருங்கள், அங்கே கோகுலத்தில் உள்ள கோபியர்களும் வசுதேவரனும் நந்தகோபரும் எல்லோரும் வந்து ரசிக்கிறார்கள் கண்ணனின் மீது. பின்னர் யசோதை போதுமடா கண்ணா என்று தூக்கி கொஞ்சி வீட்டு. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ சுதர்ஷன அஷ்டகம் ஸ்லோகம் 1. பிரதிபட ஸ்ரேணி பீஷண வரகுணஸ்தோம பூஷண ஜனிபயஸ்தான தாரண ஜகதவஸ்தான காரண நிகில துஷ்கர்ம கர்ஷண நிகம சத்தர்ம தர்ஷன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷன. இறைவனின் கைகளில் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான், புது கவிதைகள் பிறந்ததம்மா. மன்னன் பிறந்தான் எங்கள் மன்னன் பிறந்தான், மனக்கவலைகள் மறந்ததம்மா. கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான், புது கவிதைகள் பிறந்ததம்மா. மன்னன் பிறந்தான் எங்கள் மன்னன் பிறந்தான், மனக்கவலைகள் மறந்ததம்மா. பிள்ளை மொழியோ அதே கிள்ளை மொழியோ, வெள்ளை மனமோ அன்பை கொள்ளை மோ. பிள்ளை மொழியோ அதே கிள்ளை மொழியோ, வெள்ளை மனமோ அன்பை கொள்ளையிடுமோ. முத்து சிரிப்போ அது முல்லை விரிப்போ, நித்தம் கத்து குயிலோ அது கண்ணன் குரலோ. ஓ
என்னை மறந்தேன், நான் உன்னை மறந்தேன், இன்று தன்னை இழந்தேன், சுகம் தன்னில் விழுந்தேன். கண்ணன் வருவா, கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான், புது கவிதைகள் பிறந்ததம்மா. மன்னன் பிறந்தான், எங்கள் மன்னன் பிறந்தான், மன கவலைகள் மறந்ததம்மா. கண்ணம் கருப்போ, சுடும் கண்கள் நெருப்போ, என்ன நினைப்போ அது இன்ப தமிழோ. ஓ தொட்ட குறையோ, முன்பு விட்ட குறையோ, அது என்ன துடிப்போ, இல்லை என்ன நடிப்போ. கண்ணை அளந்தேன், அதில் பொன்னை அளந்தேன், பிள்ளை நெஞ்சை அளந்தேன், அதில் பூவை அளந்தேன். கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான், புது கவிதைகள் பிறந்ததம்மா. மன்னன் பிறந்தான், எங்கள் மன்னன் பிறந்தான், மனக்கவலைகள் மறந்ததம்மா. கண்ணில் எடுத்தேன், நெஞ்சில் கையில் கொடுத்தேன், சொல்ல துடித்தேன், அதை சொல்லி முடித்தேன். ராதை நினைப்பால் அங்கு கண்ணன் இருப்பான், அந்த கோதை சிரிப்பால் அதை